தில்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்றுடன் ஓய்கிறது தில்லி சட்டப்பேரவைக்கு வரும் எட்டாம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது பதினோராம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியிடப்பட உள்ளன தேர்தல் பிரச்சாரம் உச்சக்கட்டத்தை எட்டியதால் அனைத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தில்லியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தில்லியில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட உள்துறை அமைச்சர் அமித் ஷா குடியுரிமை திருத்த சட்டம் தொடர்பாகவும் அயோத்தி ராமர் கோவில் கட்டும் விவகாரத்திலும் பிஜேபி ஐ காங்கிரசும் ஆம் ஆத்மி கட்சியும் கடுமையாக எதிர்ப்பதாகவும் மத்திய அரசு செயல்படுத்தியுள்ள இந்த முக்கிய திட்டங்களால் அவர்களின் ஓட்டு வங்கி பாதிக்கப்படும் என்று அக்கட்சிகள் அச்சத்தில் இருப்பதாகவும் தெரிவித்தார் கடந்த தேர்தலில் பொய்யான வாக்குறுதிகளை அளித்து ஆட்சியை பிடித்த ஆம் ஆத்மி கட்சி தனது எந்த வாக்குறுதியையும் முழுமையாக நிறைவேற்றவில்லை என்றும் அமித் ஷா குற்றம் சாட்டினார் இதேபோல் தில்லியில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி உள்துறை அமைச்சர் அமித் மக்களிடையே பொய்யான பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருவதாகவும் மக்கள் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் கூறினார் தாம் பதினைந்து ஆண்டுகளாக அரசியலில் இருப்பதாகவும் ஆனால் ஒருபோதும் மக்களுக்கு தாம் பொய்யான தகவல்களை அளித்ததில்லை என்றும் ராகுல் குறிப்பிட்டார் இதேபோல் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட பிரியங்கா காந்தி பிரதமர் நரேந்திர மோடியும் தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் விளம்பர பிரியர்கள் என்று குறிப்பிட்டார் ஆம் ஆத்மி சார்பில் பிரச்சாரம் மேற்கொண்ட தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தில்லி காவல்துறையினர் பிஜேபிக்கு செய்தி தொடர்பாளர்கள் போல் செயல்படுவதாகவும் இதன் மூலம் பிஜேபியின் குறுகிய நோக்கம் வெளிப்பட்டு உள்ளது என்றும் கூறினார் இதனிடையே தில்லியில் இன்றும் பிரச்சாரம் ஊழியது பிரச்சாரத்தின் கடைசி நாளான இன்று உள்துறை அமைச்சர் அமித் ஷா தில்லி நந்து நகரி தோங்கா ஸ்டாண்ட் என்ற இடத்திலிருந்து தில்சன் பூங்கா வரை நடைபெறும் தேர்தல் பிரச்சார பேரணியில் பங்கேற்கிறார் இதேபோல பிஜேபி தலைவர் ஜே பி நட்டா நங்கோய் ரயில்வே சாலையில் இருந்து சொர்ணா பூங்கா வரை நடைபெறும் பிரச்சார பேரணியில் பங்கேற்கிறார் தில்லி சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளிடையே மும்முனை போட்டி ஏற்பட்டு குறிப்பிடத்தக்கது